நம்ம நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்டு மூமெண்ட் அந்த லெசனுடைய கண்டினியூஷன் பார்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பார்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடிசங்கரா அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவருக்கு வந்து இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா சங்கராச்சாரியார். ஸோ இவருடைய ஃபிலாசபி வந்து அத்வைதா. ஸோ அத்வைதா அப்படின்ற ஒரு ஃபிலாசபியை தான் வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து சோல் மீன்ஸ் ஆத்மா, யூனிட்டி வித் திஸ் வித் த யூனிவர்சல் சோல். ஸோ பிரம்மா. ஸோ சோல் அப்படின்னா வந்து பிரம்மா அப்படின்றாரு. த்ரூ த அட்டைன்மெண்ட் ஆஃப் நாலேஜ், இதுதான் வந்து அவருடைய ஃபிலாசபி. ஹீ செட் அப் மாதாஸ் சென்டர் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஒர்ஷிப் அட் பத்ரிநாத், பூரி, திவாக்ரா அண்ட் ஸ்ரீகிரி. ஸோ இந்த பிளேஸ்லலாம் வந்து இவருடைய ஒர்ஷிப் இருந்திருக்கு. தீஸ் பிளேசஸ் ஹாவ் பிகம் அ ப்ராமினன்ட் பிலிகிரிம் சென்டர் டுடே. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற பிலிகிரிமேஜ் பிளேசஸ். சங்கரா என்தூசியாஸ்டிக்கலி இன்வைட்டட் டு ரீஸ்டோர் த ஆர்த்தோடாக்ஸ் வேதிக் ட்ரெடிஷன் வித்தவுட் பேயிங் அட்டென்ஷன் டு தி பக்தி மூமெண்ட் ஆஃப் திஸ் டைம். ஸோ இவர் வேறு என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா ரீஸ்டோர் தி ஆர்த்தோடாக்ஸ் வேதிக் ட்ரெடிஷன். ஸோ அந்த வேத காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெடிஷனை வந்து இவர் திருப்பி வந்து யாருடைய அட்டென்ஷனை கொண்டு வர்றாரு அப்படின்னா பக்தி மூமெண்ட்டில் இருந்தவங்களுடைய பீப்புளுக்கு கொண்டு வராரு. இஸ் மாஸ்டர் பீஸ். ஸோ இவர் எதன ஒரு ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா பர்மசூத்ரா. ஈ கமெண்டரியஸ் ஆன் பிரின்சிபல் ஆஃப் உபநேஷ். ஸோ உபநேஷ் அப்படின்ற ஒரு பெரிய நூலை பற்றியும் இவர் வந்து ஒரு சில கருத்துக்களை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமானுஜன். ஸோ ராமானுஜா 11th செஞ்சுரி வைஷ்ணவ செயிண்ட், திங்கர் ஆஃப் வைஷ்ணவிசம். ஸோ இவருடைய ஃபிலாசபி என்னது அப்படின்னா வைஷ்ணவிதா. ஸோ இவர் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் அப்படின்னா சோல் ரிட்டைன் இட்ஸ் ஐடென்டிட்டி. சோல் ரிட்டைன் ஐடென்டிட்டி ஈவன் ஆஃப்டர் யூனிட்டிங் வித்து பிரம்மா. ஸோ எப்போவுமே வந்து அந்த சோல் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எங்கே வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஆஃப்டர் எ லாங் பிலிகிரிமேஜ் ராமானுஜர் செட்டில் இன்ன சிவ ஸ்ரீரங்கம். ஸோ கடைசியாக வந்து அவர் எங்கே போய் செட்டில் ஆகிறனார் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் போய் செட்டில் ஆகிட்டார். ராமானுஜா ஆர்டிகுலேட்டட் ஐடியாஸ் ஆஃப் சோஷியல் ஈக்வாலிட்டி, கண்டம்டு காஸ்ட் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் என்டரிங் த டெம்பிள். ஸோ காஸ்ட் பேஸ்டில் வந்து கோயிலுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்லாம் யாரும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எதிர்த்து பேசுகிறாரு. இந்த 16th-17th செஞ்சுரிஸ் வைஷ்ணவிசம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு பகுதியை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ காஞ்சிபுரம் விச் இஸ் அ பாப்புலர் சென்டர் ஃபார் சான்ஸ்கிரிட் லேர்னிங். ஸோ சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அதிகமாக எதுனா காஞ்சிபுரம் அப்படின்றாங்க. தென்கலை வைஷ்ணவிசம் சென்டர் ஆன் ஸ்ரீநகர். ஸோ இதில் வந்து தென்கலை வடகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்கலைக்கு வந்து வைஷ்ணவத்துக்கு சென்டர் எது அப்படின்னா ஸ்ரீரங்கம்னா, வடகலைக்கு வந்து வேதிக் லிட்ரேச்சர். ஸோ வேதிக் லிட்ரேச்சர் அண்டு ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் அப்படின்றாங்க. இந்த தென்கலை ஸ்ட்ரெஸ்ட் இன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திவ்ய பிரபந்தம். ஸோ தென்கலைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ்னால் எது ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா திவ்ய பிரபந்தம், ரிட்டன் இன் த 12 ஆழ்வார்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பக்தி மூமெண்ட் இன் தமிழ் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியன் சைடில் வந்து பக்தி மூமெண்ட் எப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ ரிலீஜியஸ் மூமெண்ட் ஆஃப் 14th-15th centuries வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒன் ஹேஸ் டு கீப் இன் மைண்ட் டூ வெரி இம்பார்ட்டண்ட் ஆட்டிடியூட். ஸோ ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட் ஆட்டிடியூட் என்னது அப்படின்னா இந்து ரிலீஜியஸ் லீடர் டுவர்ட்ஸ் இஸ்லாம். ஸோ அவங்க ஃபாலோ பண்ண ரெண்டு இம்பார்ட்டண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் என்னது அப்படின்னா, ஒரு குரூப் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பெஸ்ட் இன் இஸ்லாம், ஸோ இஸ்லாமில் இருக்கிற நிறைய நல்ல விஷயத்துங்களை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அக்செப்டட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அதர் குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடாப்டட் எ ஃபியூ எலமெண்ட் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் கன்வர்ஷன் டு இஸ்லாம். ஸோ இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாம் அதில் என்னென்ன விஷயம்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அதையே வந்து அடாப்டடும் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கன்வர்ஷனும் ஆகிடுறாங்க. கன்வர்ஷன்னா வந்து இஸ்லாமியம் பீப்புளுக்கு மாறிடுறது. அதே மாதிரி பட் ஒன் வாஸ் சிம்பத்திக், த அதர் வாஸ் ஹாஸ்டெல். ஸோ ஒரு சிலர் வந்து சிம்பத்திக் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி கபீர் அண்டு குருநானக் அண்ட் அதர் ஃபவுண்டர் ஆஃப் நியூ செக்ஸ்டார் இன்க்ளூடட் இன் த ஃபஸ்ட் குரூப். வைல் த மூமெண்ட் இன் பெங்கால் எக்ஸ்போனன்ட் ஆஃப் பக்தி மூமெண்ட், இட் வாஸ் ராமானந்தா ஹூ ஸ்ப்ரெட் த பக்தி ஐடியாலஜி இன் நார்த் இந்தியா வேர் இட் பிகம் எ மாஸ் மூமெண்ட். வல்லபாச்சாரியா ஸோ இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ராமானந்தா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் த பக்தி ஐடியாலஜி இன் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து பக்தி மூமெண்ட்டை பற்றி பரப்புனவர் யார் அப்படின்னா இவர் தான். ஸோ இவர் வந்து நெக்ஸ்ட் வந்து வல்லபாச்சாரியா அப்படின்றவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து யார் அப்படின்னா ஒரு தெலுங்கு, வல்லபாச்சாரியா வந்து ஒரு தெலுங்கு ஃபிலாசபர், பில்ட் எ டெம்பிள் ஃபார் லார்ட் கிருஷ்ணா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுருதாஸ். ஸோ சுருதாஸ் அப்படின்றவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு பிளைண்டு போயிட்டுன்றாங்க. அவர் ஒரு மியூசிஷியன் அசோசியேட் வித் த டெம்பிள் ஆஸ் வெல் அஸ் இன் த ஆக்ரா. இஸ் ஃபேமஸ் கலெக்ஷன் ஆஃப் பொயம் கால்டு சுருஸ்கார். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீராபாய். ஸோ மீராபாய் வைஃப் ஆஃப் க்ரௌன் பிரின்ஸ் ஆஃப் மேவர் வாஸ் எ அடரண்ட் டிவோட்டி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஸோ மீராபாய் வந்து ரொம்பவே வந்து டிவோஷ்னலாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்ற சாமிக்கு. ஷி வாஸ் எ டிசிப்ளைன் ஆஃப் ரவிதாஸ். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா மீராபாய் அப்படின்றவங்க டிசிபிள் ஆஃப் ரவிதாஸ். ஸோ ரவிதாஸுடைய சீடர் மீராபாய் கெயின்ட் பாப்புலாரிட்டி த்ரூ ஹர் பஜனாஸ். ஸோ இவங்க வந்து பஜனை பாடுறதுல வந்து ரொம்பவே வந்து பாப்புலரான ஒரு லேடியாக இருந்திருக்காங்க மீராபாய். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 16th century துளசிதாஸ் ஹிந்தி ரீடெல்லிங் ஆஃப் ஸ்டோரி ஆஃப் ராமா இந்த ராமாச்சரினாஸ் த சென்டிமெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு லாயல்டி இஸ் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ இவங்க தான் வந்து அந்த பீப்புள்ஸு ராமானந்தா, வல்லபாச்சாரியா, சுருதாஸ், அப்புறம் மீராபாய். ஸோ இவங்க எல்லோரும் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து துக்காராம்.
துக்காராம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17th century செயின்ட்டு. இவர் வந்து மகாராஷ்டிரா. ஸோ இவர் வந்து லோன் ஃபார் இஸ் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அதனுடைய நேமு டிவோட்டட் டு விட்டபா அவதார் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சூஃபிசம் இன் இந்தியா. ஸோ சூஃபிசத்தை பற்றி இந்தியாவில் என்னென்ன விஷயம்லாம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.